வணக்கம். இன்னைக்கு நாங்கள் சில்வர் மைக்ரோ பிப்ரவரி கான்ட்ராக்டில் ட்ரேட் பண்ணோம். ட்ரேட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு 18,000 மேலே ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போடுற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும். அது பார்க்குற மூலிமா அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அது கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் பார்க்க முடியும். அது மூலிமா உங்களால் மார்க்கெட் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம். இன்றைக்கி நாங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி தான் ட்ரேடிங் பண்ணோம். அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் கமாடிட்டிக்கு லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணால் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாலட்டைல் கொடுக்கக்கூடிய ஒரு ஷேர். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுடைய வாலட்டைல் கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ப்ரீவியஸாக சில்வர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெர் டே மூவ்மெண்ட் 3000 பாயிண்ட் அந்த மாதிரி ரேலியில் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போதைக்கு சில்வருடைய பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெர் டே மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து 1000 பாயிண்ட்ஸ் கிட்டக்க ஷார்ட் அவுட் ஆயிடுச்சு. ப்ரீவியஸாக வந்து மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஹெவி ஃப்ளோ இருந்துச்சு. ஸோ அந்த சமயத்தில் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் ஹெவியாக இருந்துச்சு. இப்போ மார்க்கெட் கொஞ்சம் சுருங்கிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்டே இப்போ லாஸ்ட்டாக அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து சடனாக ஒரு ஃபால் போச்சு. அதுவும் வந்து ஈக்விட்டியில் ஒரு நியூஸ் அதுக்காண்டி இறங்குச்சு. பட் அகெயின் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேஞ்ச் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. சில்வருடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்யூச்சரில் வந்து இறங்கிக்கிட்டே தான் போகும், ஏறாது. பட் தொடர்ந்து ஒரேடியாகவும் இறங்காது. இந்த மாதிரி பெருசாக பிக் கேண்டிலாக நம்ம வந்து ரெட் கலர் கேண்டில் பார்த்ததெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இனிமேல் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து இறங்கும். இந்த மாதிரி எப்பயாச்சும் தான் வந்து ரேராக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு ஒரு 2000 பாயிண்ட் ரேலிலாம் வந்து கொடுக்கும். ஸோ இனிமேல் 1000 பாயிண்ட் ரேலி தான் வந்து ஒரு நாளைக்கே வந்து நீங்கள் அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான். 1000 பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகேங்களா. எப்பயுமே நீங்கள் எந்த ஒரு பொஷன் எடுத்தாலும் பொஷன் எடுத்து அன்றைக்கி டோட்டல் மூவ்மெண்ட் பாருங்கள். பார்க்கும்போது இன்றைக்கி 1000 பாயிண்ட் ரேலி கொடுத்துருச்சு சில்வர் அப்படின்னா அதுக்கு மேலே ரேலி தர்றது எல்லாமே வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் பொஷன் எடுத்து ஒரு 150 பாயிண்ட்ஸ்லேயே வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். லோ டு ஹை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். 1000 பாயிண்ட் வந்துடுச்சு அப்படின்னா பொஷனை கட் பண்ணிடுங்க, ரொம்ப எதிர்பார்த்து வெயிட் பண்ண வேணாம் ஓகேங்களா. ஸோ இது ஜஸ்ட் அ பர்சனல் டிப்ஸ் தான். அது போக மார்க்கெட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அனலைஸ் பண்ணோம். நாங்கள் அனலைஸ் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுலாம் வந்து ஒரு 700 பாயிண்ட்ஸ் தான் வந்து டோட்டல் மூவ்மெண்ட்டே வந்து பெர் டே மூவ்மெண்ட்டில் இருந்துச்சு. ஸோ நாங்கள் எங்களுடைய இன்ட்ராடே அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து பயன்படுத்தணும். எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் ட்ரெண்ட் எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணி பார்த்தோம். பட் நாங்கள் பார்த்ததில் இன்ட்ராடே ட்ரெண்ட் மட்டும் நேற்று வந்து சேஞ்ச் ஆயிருந்துச்சு. ஸோ இன்ட்ராடே ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து தொடர்ந்து ஓப்பனிங்கில் பையிங் ட்ரெண்டில் ஏறிக்கிட்டு இருந்துச்சு. பட் மிட் ஆஃப் த மார்க்கெட், அதாவது ஒரு மார்க்கெட் ஈவினிங்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்ட்லேருந்து செல்லிங் ட்ரெண்டாக வந்து சேஞ்ச் ஆச்சு. செல்லிங் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து டவுன் ட்ரெண்டில் செல்லிங் காட்ட ஆரம்பிச்சிச்சு. ஓகே, செல்லிங் காட்டுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஹெவியாக இன்றைக்கி செல்லிங் போனோம். ஸோ இன்ட்ராடேன்றனால தைரியமாக இன்றைக்கி லாட்ஸ் எடுத்தோம். 200 லாட்ஸ்க்கு மேலே நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் வந்து போனோம். செல்லிங் போனது பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு 29,000 ருபீஸ் கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் வந்து காட்டுது. ஸோ பெட்டர் வந்து ப்ராஃபிட்ஸை வந்து புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். மெயின் ரீசன் வந்து டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு 10:00 கிட்டக்க ஆயிடுச்சு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்னிங் மார்க்கெட்டில் ஓப்பனிங்கில் தான் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப ஸ்பீடு இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பீடாக வந்து மார்க்கெட் வந்து இருக்காது, அதனுடைய மூவ்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். அதுவும் இப்போ முன்ன மாதிரினா கமாடிட்டி வந்து நம்ம கேஷுவலாக எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்துட்டாலே ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றதுனால நாங்கள் வந்து 225 லாட்ஸ் வந்து செல்லிங் போனோம். ஸோ அந்த 225 லாட்ஸையும் வந்து இப்போ நாங்கள் பை பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நாங்கள் வந்து செல்லிங் இன்றைக்கி போனதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் மைக்ரோ ஃபிப்ரவரி கான்ட்ராக்ட். ஸோ இன்றைக்கி ஓப்பனிங்கே வந்து நல்லா டவுனில் இறங்குச்சு. பட் அதுக்கப்புறம் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணால் தான் சில்வனுடைய ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ நாங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ப்ராஃபிட்ஸாக குயிக்காக வந்து புக் பண்ண ட்ரை பண்ணுவோம். எப்பயுமே இன்ட்ராடேயில் நாங்கள் ட்ரேட் பண்ணல, ஒரு பொஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா அது 30 to 1 hour தான் வந்து ஃபினிஷ் பண்ண நினைப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி ட்ரேடிங்கும் வந்து பண்ணோம். எப்பயுமே வந்து 10:00 ஆயிடுச்சினாலே கொஞ்சம் ப்ரிகாஷன் ஆயிரும். நாங்கள் எதிர்பார்த்த ப்ராஃபிட் வரலனா மட்டும்தான் வெயிட் பண்ணுவோம். பட் இது ஒரு நல்ல ப்ராஃபிட்ன்றனால இப்போயே வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து நாங்கள் புக் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்.
ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.